بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ஒ அஷது ألا إلا إلا الله இலாஹது அண்ண محمدا عبده ورسوله ரசூலுஹூ அம்மாபாத் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே எமது வளமையான தர்பியா வகுப்பினூடாக நாங்கள் பல பயனுள்ள பாடங்களை படித்து வருகிறோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தர்பியாவின் முதலாவது பாடம் ஃபிஃஹு அந்த ஃபிஃஹிலே நாம் எடுத்திருக்கும் தலைப்பு ஜனாசாக்களின் சட்டங்கள் என்ற ஒரு பாடம் அந்த பாடத்திலே நாம் இட்டிருக்கும் எமது பாடத்திட்டத்துக்காக எடுத்திருக்கும் புத்தகம் ஷேக் அல்பானி அவர்களது ஜனாசாவின் சட்டங்களின் சுருக்கம் என்ற அந்த புத்தகம் அதை நாங்கள் பல தொடர்கள் படித்திருக்கிறோம் இன்றைய அந்த தொடரில் வரக்கூடிய தலைப்பு ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் அவருடைய சொந்தக்காரர்களுக்கு கடமையாக கூடிய விடயங்கள் என்ன ஒரு ஜனாசா அந்த ஜனாசாவுடைய சொந்தக்காரர்களுக்கு என்னென்ன விடயங்கள் கட்டாயமாகும் என்கின்ற ஒரு பகுதி அப்போ இந்த தலைப்பு கீழால் நாம் சில விடயங்களை என்ன செஞ்சிருக்கிறோம் படித்திருக்கிறோம் பேசுகிற விலங்குதா இல்லையா விலங்குது சரி அப்போ நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம் சில விடயங்களை படித்து இருக்கிறோம் இப்போ அதில் நாங்கள் சென்ற வகுப்பில் வந்து படித்த விடயங்கள் ஒன்று தான் முதலாவது இந்த ஜனாசாவின் சொந்தக்காரர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் உண்டு இரண்டாவது விஷயம் என்று பார்த்தீங்கன்னா இது அல்லாஹுடைய ஏற்பாட்டில் உள்ளது என்பதை என்ன செய்ய வேண்டும் அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப இந்த இரண்டு விஷயம் வந்து அந்த சொந்தக்காரர்களுடைய விடயத்தில் கட்டாயமாக கூடியது என்பதை நாம் சென்ற பாடத்தினூடாக நாங்கள் படித்தோம் இன்றைய இந்த வகுப்பினுடைய இந்த அந்த வகுப்பினுடைய தொடர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களுக்கு கடமையாக கூடிய விடயங்களில் இரண்டாவது விடயம் இவர்கள் ஒரு ஜனாதா செய்தியை அதாவது இவர்களுடைய சொந்தக்காரர்கள் ஒருவர் மரணித்து விட்டார் என்ற ஒரு செய்தியை இவர்கள் கேள்விப்பட்டால் இவர்கள் என்ன சொல்ல வேண்டும் இந்நாளில்லாகி இன்னா இலகி ஊன் என்பதை இவர்கள் சொல்ல வேண்டும் அப்போ நீங்கள் இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எதிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு விடயம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் ஒருவர் பொறுமையாக இருக்கிறார் இந்த இன்னால் இல்லாகி வ இன்னா இலைஹி ராஜூன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எதனுடைய வெளிரங்கம் என்று கேட்டிங்கன்றால் பொறுமை அதே நேரத்தில் எனது இறைவனுடைய ஏற்பாடை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்ற நிலைப்பாட்டின் வெளிரங்கமாகவே இருக்கிறது என்ன அதனுடைய அர்த்தம் என்று பார்த்தீங்கன்னா நாங்கள் அல்லாஹுக்கு உரியவர்களே அல்லாஹூக்கு சொந்தக்காரர்களே நாங்கள் இலகி ராஜ்யூன் நாங்கள் என்ன செய்வோம் அவனின் பக்கமே நாங்கள் மீளுவோம் என்ன செய்வோம் அவர்களின் பக் அவனின் பக்கமே என்ன செய்வோம் நாங்கள் நாங்கள் மீளுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்போ இந்த வார்த்தையை நல்லாக நாங்கள் விளங்கினோம் என்றால் இந்த வார்த்தை எதனுடைய வெளிப்பாடு இறைவனுடைய ஏற்பாடை ஏற்றுக்கொண்டவருடைய வெளிப்பாடாக இருக்கிறது அதே போல இந்த வார்த்தையோட சேர்த்து என்ன சொல்லலாம் அர்னி ஃபி முசீபதி வஹ்லுப் மின்ஹா என்ற பிரார்த்தனையும் என்ன செஞ்சு கொள்ளலாம் அதுடன் சேர்த்து கொள்ளலாம் அது அல்லாஹுமஜூர்னி ஃபி முசீபதி வஹ்லுப்லி ஹைரன் மின்ஹா அப்போ எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்துக்கு நீ கூலி தந்துவிடு அதே நேரத்தில் வந்து வஹ்லுஃப்லி ஹைரன் மின்ஹா அதுக்கு பகரமாக அதைவிட சிறந்ததொன்றை எனக்கு தந்துவிடு என்று வரக்கூடிய ஒரு பிரார்த்தனை அப்போ இந்த பிரார்த்தனை இவர் என்ன செய்வார் அந்த இன்னாளில்லாகி வ இன்னா இளைகராஜூன் என்று சொல்றதோடு இதையும் சொல்லிக் சொல்லிக்கொள்வாரு அவர் ஓதிக்கொள்வாரு அப்போ இப்படி ஒருவர் இப்படி ஒருவர் ஓதினால் எந்த பிரார்த்தனை அல்லாஹூ மஜூர் நீஃபி முசீபதி வஹ்லுப்லி ஹைரன் மின்ஹா என்று சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனையை ஒருவர் ஓதினால் ரசூல் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அவருக்கு அல்லாஹ் ஒரு சிறந்ததை அதுக்கு பகரமாக கொடுப்பான் ஒரு சிறந்த ஒன்றை அவருக்கு என்ன செய்வான் பகரமாக கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று ஒரு பெண் ஒரு பெண் என்ன செய்கிறாள் என்றால் தனது சகோதரனோ அல்லது தனது பிள்ளையோ மரணித்ததற்காக வேண்டி அவளுடைய வளமையான அலங்காரத்தை விட்டு துக்கம் அனுஷ்டிக்கிறார் எத்தனை நாளைக்கு மூன்று நாளைக்கு தனது கணவன் அல்லாத தனது பிள்ளைகள் அல்லது வந்த சகோதரர் அல்லது வந்து தந்தை சகோதர் இப்படி கணவன் அல்லாத யாராவது மரணித்து அவர்களுக்காக வேண்டி துக்கம் அனுஷ்டிப்பதற்காக மூன்று நாட்கள் தனது வளமையான அலகா அலங்காரத்தை செய்யாமல் இருக்கிறார் அப்படி இருப்பதென்பது என்ன கிடையாது பொறுமையை இழந்துவிட்டால் என்ற ஒரு பகுதிக்கு வராது என்ன வராது அவள் பொறுமையை இழந்து விட்டாள் என்ற ஒரு பகுதிக்கு அது வராது அதே நேரத்தில் கணவன் மரணித்து விட்டால் எத்தனை நா எத்தனை எவ்வளோ காலங்களுக்கு அவள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் நாலு மாதங்களும் பத்து நாட்களும் என்ன செய்யணும் அவள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் சரி அப்போ நாங்கள் முன்னால சொன்னோமா இல்லையா என்ன விஷயம் ஒரு பெண் அவளுடைய கணவன் அல்லாத யாராவது மரணித்து விட்டால் அவளுக்கு என்ன செய்யலாம் மூன்று நாட்களுக்கு என்ன செய்யலாம் துக்கம் அனுஷ்டிக்கலாம் அப்போ அதற்காக வேண்டி அவளுடைய வளமையான அலங்காரங்களை செய்யாமலுக்கு இருக்கலாம் இல்லையா துக்கமாக இருக்கக்கூடியவங்க வந்து அலங்காரம் செய்து கொள்ள மாட்டார்கள் இதுக்கு வந்து ஹதீஸ் மூலமாக நாங்கள் ஆதாரத்தை பார்த்தால் யாருனா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் நான் உம்மு ஹபீபா ரதி அல்லாஹூ அவர்களிடத்தில் நான் ஒரு நாள் சென்றேன் அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு செய்தியை எனக்கு சொன்னார்கள் என்ன செய்தி அது ஒரு பெண் அந்த பெண் யாரு அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொன்ற ஒரு பெண் கணவன் அல்லாத வேற யாராவது மரணித்தால் மூன்று நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க என்ன செய்யக்கூடாது துக்கம் அனுஷ்டிக்க கூடாது அப்ப மூன்று நாட்கள் மாத்திரம்தான் அவளுக்கு என்ன இருக்குது அனுமதி இருக்குது அப்ப கணவன் மரணித்தால் மாத்திரம்தான் நாலு மாதங்களும் பத்து நாட்களும் என்ன செய்யணும் அவள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை அவர்கள் அங்கே சொன்னார்கள் என்ற செய்தியை யார் சொல்கிறார் ஜெய்னபின் அபி சலமா ரது அல்லாஹூ அநா அவர்கள் கூறுகிறார்கள் பின்பு யாரு இந்த ஜெய்னபின் அபி சலமா இவர்கள் கூறுகிறார்கள் நான் ஜெய்னபின் ஜஹ் ரது அல்லாஹூ அந்ஹா அவர்களை பார்ப்பதற்கு நான் ஒரு நாள் போயிருந்தேன் அந்த நேரத்தில் அன்ஹா அவர்களது சகோதரன் மரணித்திருந்தார் மரணித்து ஒரு நாளோ இரண்டு நாள் அல்லது ஒரு மூன்று நாள் பல தினங்கள் இருக்கும் அப்போ இருந்தார் அந்த நேரத்தில் அன்ஹா அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஒரு வாசனை திரவியம் ஒன்றை கொண்டு வர சொன்னார்கள் கொண்டு வர சொல்லி அவர்கள் அதை கொண்டு வந்து அவர்கள் தடவி கொண்டார்கள் அப்ப தடவிக்கொள்கிற நேரத்தில் இவர்கள் சொன்னார்கள் இந்த வாசனை திரவியத்தை தடவி கொள்வதற்கு இப்பொழுது எனக்கு எந்த தேவையும் கிடையாது நான் ஏன் இதை செய்தேன் என்றால் நான் படித்து கொடுப்பதற்கு எதை எதை படித்து கொடுப்பதற்கு கணவன் அல்லாத ஒருவர் மரணித்து விட்டால் ஒரு பெண்ணுக்கு மூன்று நாட்களுக்கு மேல் என்ன செய்ய முடியாது துக்கம் அனுஷ்டிக்க முடியாது என்பதை சொல்லி கொடுப்பதற்காக வேண்டி என்ன செய்து கொண்டேன் நான் இதை பூசிக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்று அவர்கள் படித்து கொடுக்கிறார்கள் அப்ப இந்த ஹதீஸின் மூலமாக எது தெளிவாகிறது கணவன் அல்லாத யாராவது அவருடைய சொந்தக்காரர்கள் ஒருவர் மரணித்து விட்டால் மூன்று நாட்களுக்கு துக்கம் அனுஷ்டிக்கலாம் அதை தாண்டி அனுஷ்டிக்க முடியாது என்பது இந்த செய்திகளின் மூலமாக தெளிவாகிறது அதே போன்று ஒரு பெண் கணவன் அல்லாத ஒருவர் மரணித்து விட்டார் யாரு தனது குழந்தையாக இருக்கலாம் அல்லது தனது தகப்பன் அல்லது சகோதரர் யாராவது ஒருவர் மரணித்து விட்டால் இவளுக்கு என்ன செய்யறது கட்டாயம் கிடையாது துக்கம் அனுஷ்டிப்பது கட்டாயம் கிடையாது இவளுக்கு என்ன செய்யலாம் சாதாரண ஒரு வாழ்க்கையும் வாழலாம் சாதாரணமாக இந்த மரணத்துக்கு முன்னால் அவர் எப்படி இருந்தாலோ அதே மாதிரி சாதாரணமாக என்ன செய்யலாம் அவளுக்கு இருக்கலாம் இப்போ துக்கம் அனுஷ்டிக்கும் விதமாக வந்து அவருடைய வளமையான செயல்பாடுகள் மாற்றமடையுமா இல்லையா மாற்றமடையும் அந்த எந்த மாற்றத்தையும் செய்யாமலுக்கு அவள் சாதாரணமாக இருக்கலாம் எதற்காக வேண்டி தனது கணவனை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி தனது கணவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி என்ன செய்யலாம் அப்போ இப்படி இருப்பதன் மூலமாக சில நேரங்களில் அல்லாஹ் அவர்களுக்கு பறக்கச் செய்யலாம் அப்போ இது எதிலிருந்து நமக்கு தெளிவாகுது இது எந்த இருந்து உம்மு சுலை ரதியல்லாஹூ அன்ஹா அவர்கள் இந்த உலகமே வியக்கின்ற அளவுக்கு ஒரு சம்பவத்துக்கு சொந்தக்காரர்களா இல்லையா அந்த ஒரு சம்பவம் யாரு அபு தல்ஹா ரதியல்லாஹூ அன்னு அவர்களுடைய குழந்தை மரணிக்கிறது மரணித்து விட்டது இப்பொழுது வெளியிலே சென்ற அபு தல்ஹா உள்ளே வருகிறார்கள் அப்ப இவர் வெளியே செல்கிற நேரத்தில் அபு தல்ஹாவுடைய குழந்தை நோய்வாய்ப்பட்டிருந்தது போயிட்டு வருகிறார்கள் குழந்தை மரணித்து விட்டது இப்பொழுது வெளியிலே இருந்து வருகின்ற கணவனுக்கு அதிர்ச்சியான கவலையான செய்திகளை சொல்லி நாம் கவலைக்கு மேல் கவலையை கொடுக்க கூடாது வீட்டுக்கு வருவது நிம்மதியை தேடித்தான் ஒரு கணவன் வந்து வெளியிலே அலைந்து விட்டு வீட்டுக்கு ஏன் வாரா வீட்டுக்கு ஏன் வாரா ஒரு மன தான் வாரான் அப்ப அந்த மன நிம்மதியை குலைக்க கூடாது என்பதை படித்து கொடுக்கிறார்களா இல்லையா படித்து கொடுக்கிறார்கள் அப்ப இந்த அழகான ஒரு சம்பவம் இப்ப வீட்டுக்கு அபு தல்ஹா வாராறு குழந்தை மரணித்து விட்டது என்ன செய்கிறார்கள் குழந்தையை அழகாக அவரை அவரை அலங்கரித்து ஒரு தூங்குகின்ற ஒரு குழந்தை போன்று தூங்க வைத்து விட்டு அபு வந்தவுடன் குழந்தையை விசாரிக்குகிறார் விசாரிக்குகின்ற நேரத்தில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா குழந்தைங்க எங்கே என்று கேட்ட நேரத்தில் குழந்தை தூங்குகிறது குழந்தை என்ன செய்கிறது தூங்குகிறது அப்போ சுலையும் என்ன செய்கிறார் உணவு கொடு உணவு வைக்கிறார் உணவை சாப்பிடுகிறார் அதன்பின் தாம்பத்திய உறவில் ஈடுபடுகிறார்கள் அப்ப இதெல்லாம் முடிந்ததற்கு பின் உம்மு சுலையும் சொல்கிறார் இவ்வாறு தான் எப்படி சொல்கிறார் தெரியுமா அந்த செய்தியை கூட கணவனுக்கு வந்து உடனடியாக போட்டு உடைத்து அவனை அதிர்ச்சியில் ஏற்படுத்தாமல் ஒரு பிரச்சினையை சுமூகமான ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் அதுக்கு எந்த முறையில் கையாள வேண்டும் என்ற அந்த முறையை கையாண்டு சொல்கிறார்கள் ஒருவர் எமக்கு இரவலாக ஒரு பொருளை தருகிறார் அந்த பொருள் தந்துவிட்டு அதனுடைய தவணை முடிகிறது திருப்பி கேட்கிறார் அதை எம்மால் வைத்து கொண்டு திருப்பி கொடுக்காமல் வைக்க முடியுமா என்று கேட்ட நேரத்தில் அபூ தலஹா என்ன சொல்வார் என்ன சொல்வார் கொடுத்து விட வேண்டும் வைக்க முடியாது திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று சொல்கிறார் இப்பொழுது விஷயத்துக்கு வருகிறார் இப்பொழுது விஷயத்துக்கு வருகிறார் அல்லாஹ் எமக்கு இரவலாக தந்த உங்களுடைய மகனை எடுத்து விட்டான் அபு தல்ஹா கோவப்படுகிறார் கோவப்பட்டு ரசூல் சல்லாஹூ அலை செல்லம் அவர்களிடத்தில் சென்று முறைப்பாடு செய்கிறார் முறைப்பாடு செய்த நேரத்தில் இவர்களுக்காக வேண்டி பிரார்த்தித்து விட்டு என்ன சொல்கிறார்கள் அல்லாஹ் அந்த இரவில் உங்களுக்கு பறக்க செய்து செய்து விட்டான் என்ற செய்தியை சொல்கிறார்கள் அப்ப இதை கருத்தில் கொண்டு என்ன செய்யலாம் ஒரு பெண் வந்து கணவனையும் தான் துக்கத்துடன் இருக்கிறேன் என்பதை வைத்துக்கொண்டு கணவனையும் துக்கத்தில் ஆக்காமல் அவனை என்ன செய்யலாம் திருப்திப்படுத்தும் முகமாக அவள் துக்கம் அனுஷ்டிக்காமல் இருக்கலாம் என்ற செய்தி என்ன வருவது எங்களுக்கு இதிலிருந்து விளங்குது சரி இப்போ நாங்கள் என்ன செய்வோம் அடுத்த தலைப்பு போம் அடுத்த தலைப்பு என்னது ஒரு மையத்தினுடைய சொந்தக்காரர்களுக்கு ஹராமான விடயங்கள் என்னென்ன விடயங்கள் செய்யக்கூடாது என்னென்ன விடயங்கள் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு தலைப்பு அப்ப அந்த தலைப்பை பொறுத்த மட்டும் வந்து அப்ப ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா இல்லையா ஒரு மையத்து ஒரு 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 குடும்பத்தில் விழுந்து விட்டால் ஒரு ஜனாசா ஏற்பட்டு விட்டால் ஒருவர் மரணித்து விட்டால் அப்ப சில விடயங்களை ரசூல் சல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் அந்த துக்கத்தை வெளிக்காட்டும் முகமாக சில சில விடயங்கள் செய்யக்கூடாது அப்ப யாராவது மரணித்து விட்டால் துக்கம் துக்கம் வருமா இல்லையா கவலை வருமா இல்லையா ஒரு ஒரு குழந்தை மரணித்து விட்டால் தாய்க்கும் தகப்பனுக்கும் கவலை அதே போன்று சகோதரன் மரணித்து விட்டால் மற்ற சகோதரர்களுக்கு கவலை வரும் ஆனால் அந்த கவலையை எந்தெந்த விதத்தில் வெளிக்காட்ட வேண்டும் எந்தெந்த விதத்தில் வெளிக்காட்ட கூடாது என்பதை ரசூல் சல்லாஹூ செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதில் சில விடயங்கள் எவையவைகளை தடுத்தார்களோ அந்த விடயங்கள் என்ன நடக்குது இன்றைக்கு நடந்து வருவதை நாம் பார்க்கலாம் அந்த விடயங்களை இங்கே ஒவ்வொன்றாக சொல்லப் போகிறார்கள் அதில் முதலாவது விஷயம் என்னென்று கேட்டால் அந்நியாகா என்ன செய்யறது ஒப்பாரி வைத்து அழுகிறது என்ன செய்யறது ஒப்பாரி வைத்து அழுவது அப்ப அழுகுறதுல ரெண்டு வகை இருக்குது ஒன்றன ரசூல் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அவருடைய இப்ராஹிம் மகன் மரணித்தார்களா இல்லையா மரணித்த நேரத்தில் கண்ணால் தண்ணி வருகிறது அழுகிறார்கள் அப்ப அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் யார சூழல்லா நீங்களே அழுகிறீர்களா நீங்களே அழுகிறீர்களா என்று கேட்கிறார்கள் அப்ப அதுக்கு என்ன சொல்கிறார்கள் இது இரக்கத்தால் வரக்கூடிய கண்ணீரப்பா இது இது இரக்கத்தால் வரக்கூடியது நாங்கள் என்ன சொல்கிறோம் இறைவன் தந்ததை நாங்கள் பொருந்து கொள்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ரசூல் செல்ல வளைவ செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒருவருக்கு கவலை மிகைக்கிற நேரத்தில் வந்து கண்ணீர் வரலாம் இது ஒரு விதமான அழுகை இங்கே வந்து நியாகத் என்று சொல்லக்கூடியது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒப்பாரி வைத்து அழுவது அப்ப இது வந்து ஜாகிலியா காலத்துல ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் என்ன செய்வார்கள் அதற்கென்று பெண்கள் ஒரு கூட்டம் இருப்பார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவருடைய நல்லது அது இது எல்லாத்தையும் சொல்லி என்ன செய்வார்கள் அவர்கள் அழுது புலம்பிக் கொண்டிருப்பார்கள் இந்த அழுகையை ரசூல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்கள் தடுத்தார்கள் அப்ப இன்றைக்கு கூட அந்நிய மதத்தில் இந்த இந்த விதமான அழுகை இருக்குதா இல்லையா அதுக்குண்டே ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் என்ன செய்வார்கள் என்ன செய்வார்கள் பணத்துக்காக வேண்டி வந்து அழுவார்கள் அந்த ஒரு இறந்து விட்டால் அவர்களை அவர்கள் அழைக்கப்படுவார்கள் உண்மையிலேயே இந்த கூட்டத்துக்கும் இறந்தவருக்கும் இடையில் எந்த சம்பந்தமும் இருக்காது கண்டும் இருக்க மாட்டார்கள் ஆனால் பணத்துக்காக வேண்டி என்ன செய்வார்கள் அங்கே அழுவார்கள் பல விஷயங்களை சொல்வார்கள் இப்படியான அழுகையை ரசூல் சல்லாஹூ செல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் அதே போன்று அழுகிற நேரத்தில் சத்தமிட்டு அழுவது என்னது சத்தமிட்டு அழுகிற வருதா இல்லையா அந்த அழுக சத்தமா அழுகிறது அந்த அழுகை கூட இதில் சேரக்கூடியது எதில் நியாகத்தில் சேரும் சத்தமிட்டு அழுவது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னால் வரக்கூடிய ஹதீசுகள் எமக்கு அவைகளை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றன அப்புறம் ரசூல் சல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் இஸ்னதானி ஃபின்னாசி ஹுமா பிஹிம் குஃப்ருன் என்னது மனிதர்களில் வந்து இரண்டு விடயங்கள் இருக்கின்றன அந்த இரண்டு விடயங்களும் இவர்களை இறை நிராகரிப்பின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துவிடும் பெரும் பாவத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துவிடும் அதில் ஒன்று என்னென்று பார்த்தீங்கன்னா ஒருவருடைய பரம்பரையை சுட்டி காட்டி குறை சொல்வது குத்தி காட்டி பேசுவது ஆ இவரா இவரப்ப தாவட்ட வாப்பா இப்படிப்பட்டவர்தானே படுத்து முகமாக பேசுவது என்ன செய்வது இழிவு படுத்து முகமாக பேசுவது ஆஹ் இவரா இவர்ட என்னது இவர்ட வாப்பட வாப்ப வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சு தெரிஞ்சவரு அப்ப அவர் இப்படிதான் செய்வாரு அந்த இப்படி பே இது வந்து என்னது சிலர் வந்து கெட்டித்தனம் நினைக்கிறாங்க என்னது அந்த இந்த இந்த தகவல்கள் எல்லாம் சேர்த்து வச்சுக்கொண்டு பேசுவதற்குதா இல்லையா இது கெட்டித்தனம்னு நினைக்கிறாங்க ஆனால் இது என்னது ரசூல் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் இப்படி குத்தி காட்டி இழிவுபடுத்துகின்ற விடயத்தை என்ன சொன்னார்கள் இது குஃபுரை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது நிராகரிப்பை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்று ரசூல் சல்லல்லாஹு வலைவ செல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் எச்சரித்துவிட்டது உண்டு இரண்டாவது விஷயம் என்னது என்ன செய்ய மரணிச்சவருக்காக வேண்டி ஒப்பாரி வைத்து அழுவது அப்ப இந்த இரண்டு விஷயங்களும் வந்து பெரும் பாவத்தை சேர்ந்தது என்பதை ரசூல் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் இங்கே கூறி காட்டுகிறார்கள் அதே போன்று பார்த்தீங்கன்னா என்றால் சில துக்கத்தை அனுஷ்டிக்கும் விதமாக இவர்கள் என்ன செய்வார்கள் சில என்ன செய்வாங்கன்னா கன்னங்கள் அடிச்சு கொள்வார்கள் கன்னத்தில் என்ன செய்வாங்க அடிச்சு கொள்வாங்க அப்ப என்ன சில இடங்களில் பார்த்து நெத்தியில் அடித்துக் கொள்வார்கள் என்னது தலையில் அடித்துக் கொள்வார்கள் இதெல்லாம் அவர்கள் தடுத்தது அதே போன்று என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அவர்களுடைய ஆடையை கூட பிச்சு கொள்வார்கள் தான் அணிந்திருக்கிற ஆடை என்ன செஞ்சு கொள்வாங்க அப்படியே பிச்சறிந்து விடுவார்கள் ஏன்னா ஏன் பிச்சறிவார்கள் கவலையை வெளிக்காட்டுவதன் முகமாக அப்ப இதெல்லாம் ரசூல் சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் எப்படி சொன்னார்கள் என்றால் யாரொருவர் அவருடைய கவலையை வெளிக்காட்டும் முகமாக தனது கண்ணத்தில் அடித்து கொள்கிறாரோ அவர் எங்களை சார்ந்தவர் கிடையாது அவர் யார் கிடையாது எங்களை சார்ந்தவர் கிடையாது அதே போன்று யாரொருவர் அவருடைய ஆடையை பிச்சரிகிறாரோ அவருடைய ஆடையை பித்து கொள்கிறாரோ அவரும் எது கிடையாது எங்களை சார்ந்தவர் கிடையாது அதே போன்று யார் ஜாகிலியா காலத்தில் இந்த ஒப்பாரி வைச்சு அழுகிற நேரத்தில் அவருடைய பல செய்திகள் எல்லாம் சொல்லி அழுகிறாரா இல்லையா அவரும் என்ன கிடையாது எங்களை சார்ந்தவர் கிடையாது என்று ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா என்ன செய்வார்கள் துக்கத்துக்காக வேண்டி மொட்டை அடித்துக் கொள்வார்கள் இது பெண்களும் என்ன செய்வார்கள் மொட்டை அடித்துக் கொண்டார்கள் அந்த காலத்தில் இன்றைக்கும் இருக்கலாம் ஆண்கள் இந்த ஆண்களை மொட்டை அடித்துக் கொள்வார்கள் என்னவாம் துக்கத்தை வெளி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் தலைமுடியை வலித்துக் கொள்வார்கள் அப்ப இதுக்கு வந்து ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்க என்றால் அபு புருதா இபு அபி மூசா ரதி அல்லாஹூ அவர்கள் கூறுகிறார்கள் ஒருமுறை அபு மூசா ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் வந்து அவங்க எந்த அளவுக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் என்றால் மயங்குகின்ற அளவுக்கு இழக்குகின்ற அளவுக்கு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் வந்து அவர்களுடைய தலை அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணுடைய மடியிலே அவர்களுடைய தலை இருக்கிறது இப்ப இந்த நிலையை கண்ட மற்றும் ஒரு பெண் என்ன செய்கிறார் சத்தம் போட்டு அழுகிறார் என்ன செய்கிறார் சத்தம் போட்டு அழுகிறார் அப்ப இந்த அழுகிற செய்தி எல்லாம் என்ன செய்து அவருடைய காது கொஞ்சம் கொஞ்சமா கேக்குது அப்ப இவர் எல்லாத்தையும் என்னது இவர் வந்து சுய நினைவுக்கு வந்ததற்கு பின்னால இவர் சொல்கிறார் என்ன தெரியுமா நான் ரசூல் சல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் யாரை விட்டும் நான் பொறுப்பில்லை என்று சொன்னார்களோ அவர்களை விட்டும் நானும் பொ நானும் எனது பொறுப்பை நீக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு ரசூல் சல்லல்லாஹூ அழைவ செல்லம் அவர்கள் யாரை விட்டும் பொறுப்பில்லை என்று சொன்னார்கள் என்றால் யாரு அ சாலிகாண்ட யாரு திடீர் மரணத்தை அல்லது திடீர் ஒரு விபத்தை விபத்தை கேள்விப்படுகிற நேரத்தில் அலறி கொண்டு பெண் இவளுடைய இவளுடைய இவளை விட்டும் நான் எனது பொறுப்பை நீக்கிக் கொள்கிறேன் என்று ரசூல் சல்லாஹூ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப இத பாத்தீங்கன்னு சொன்னால் இது எங்களுடைய பெண்களுடைய வாழ்க்கையில வந்து அதிகமாக இருக்குதா இல்லையா அதிகமாக இருக்குது அப்ப எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய சிறு குழந்தை இப்ப சிறு குழந்தை அப்பதான் என்ன செய்யறான் எலும்பி நடக்க ஆரம்பிக்கிறான் அவன் அவன் அப்பதான் ஆரம்பிக்கிறான் அவன் என்ன செய்வான் தட்டு தள்ளாடித்தான் போவான் போவானா இல்லையா அவன் ஓடியா போவான் இல்ல உழப்பாப்பான் அவன் அந்த கையை குத்தி எழும்புவான் அப்ப அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்து என்ன செய்யறது அவன் உழப் என்று என்ன செய்ய சத்தம் போட்டு அலறி கத்துவது அப்ப இவன் என்ன செய்வான் தெரியுமா அவன் உண்மைக்குமே விழமாட்டான் சத்தத்தால தான் அவன் விழுவான் என்ன செய்வான் சத்தத்தால தான் அது விழுவான் விழுவான் பெண்கள் பெண்கள்கிட்ட இருக்குது அப்ப பெண்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த விடயங்கள்ல வந்து மிச்சமே கவனம் செலுத்த வேண்டும் அப்ப இப்படி எல்லாம் அலறுவது இப்படி எல்லாம் கத்துவது என்பது இப்படி எல்லாம் சத்தம் போடுவது என்பது இந்த பொறுமையை இழந்தவர்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கிறது அதே போன்று அல்லாஹுடைய அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் செய்கின்ற ஒரு வேலையாக இருக்கிறது அதே போன்று அதைவிட மிக முக்கியமானது என்னென்னு கேட்டால் ரசூல் சல்லாஹூ அலையுவசல்லம் அவர்கள் அவர்களுடைய பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்களின் செயல் யாருடைய செயல் இது அவர்களுடைய ரசூல் சல்லல்லாஹூ அலைவ செல்லம் அவர்களுடைய பொறுப்பிலிருந்து நீக்கினார்களா இல்லையா அவர்களுடைய செயலாக இருக்கிறது மிச்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இவர்கள் சொல்கிறார்கள் யாரே தலையை முடிகளை சிரச்சி கொள்ளக்கூடியவள் அவளை விட்டும் என செய்கிறார் ரசூல் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் அவருடைய பொறுப்பை நீக்கிக் கொண்டார்கள் அதே போன்று யாரு அவர் ஆடைகளை பிச்சு கொள்ளக்கூடியவள் அப்ப இவர்களை இவர்கள் மூன்று பேரை விட்டும் ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய பொறுப்பை நீக்கி கொண்டார்கள் என்ற செய்தியை யார் சொல்லுகிறார்கள் அபு புர்தா பின் அபி மூசா ரதி அல்லாஹூ அவர்கள் அந்த அவருடைய தந்தையுடைய அந்த செய்தியை வைத்து தந்தை சொல்லுகின்ற செய்தியை எமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அதே போன்று என்றால் என்ன செய்வது தலைவிரி கோலமாக இருப்பது இந்த கவலையை வெளிக்காட்டுவதன் மூலம் என்ன செய்யறது எப்படி வெளிக்காட்டுவது தலைவிரி கோலமாக இருந்து கொள்வது அப்ப இந்த தலைவிரி கோலமாக இருந்து அந்த கவலையை வெளிக்காட்டுவதென்பது ரசூல் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் தடுத்த விடயங்களில் ஒன்றாக இருக்கிறது இதற்கு ஆதாரத்தை நாங்கள் எப்படி பார்க்கலாம் என்றால் ரசூல் செல்லல்லாஹூ அலைவ செல்லம் அவர்களுடன் பை செஞ்ச பெண்களில் ஒருவர் சொல்கிறார் ரசூல் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் செய்த பை அத் அந்த நல்ல விடயங்கள் சிலதில் என்ன செய்தார்கள் பை செய்தார்கள் அப்ப அந்த விடயங்கள்ல உள்ளது என்னென்று கேட்டால் அவர்களுக்கு ரசூல் சல்லாஹூ செல்லம் அவர்களுக்கு என்னென்ன விடயங்களில் என்னென்ன நல்ல விடயங்களில் எங்களுடன் எங்களுடன் உடன்படிக்கை செய்தார்களோ அந்த விடயங்களில் நாங்கள் அவர்களுக்கு மாறு செய்யக்கூடாது என்றிருந்தது அதே போன்று அதே தொடரில் அல்லாஹ் அல்லாஹ்ஹன் என்ன செய்யக்கூடாது முகங்களை காயப்படுத்த கூடாது என்றும் இருந்தது அதே போன்று எங்களுக்கு அவர்களுக்கு எங்களுக்கு நாங்கள் சாபத்தை தேடிக்கொள்வது அழிவை கூடாது என்பதும் இருந்தது அதே போன்று நாங்கள் எங்களுடைய ஆடைகளை பிச்சு எப்படி எப்படி பிச்சு இதெல்லாம் என்னது கவலையுடைய நேரத்தில் இதெல்லாம் என்னது கவலையை துக்கத்தை அனுஷ்டிக்கின்ற நேரத்தில் வரக்கூடிய விடயங்கள் எங்களுடைய ஆடைகளை நாங்கள் பிச்சு கொள்ளக்கூடாது என்றும் இருந்தது அதே போன்று எங்களுடைய முடிகளை கட்டாமல் தலைவிரி கோலமாக கவலையை வெளிக்காட்டு முகமாக தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது என்றும் என்னது இருந்தது அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இந்த இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்த விடயங்கள்லாம் எது எதை பற்றி யாரை பற்றி யாருக்கு என்னது குறிப்பாக சொல்லப்படுது யாரை மையமாக வைத்து பேசப்படுது அப்படின்னு பார்த்தா பெண்களை மையமாகத்தான் என்ன செய்து வச்சு பேசப்பட்டு வருகிறது அப்ப அந்த ஏன் பெண்களை மையமாக வைத்து பேசப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் பெண்கள் வந்து என்ன செய்வார்கள் அவசரமாக பொறுமை இழந்து விடுவார்கள் எதையும் என்ன செய்து பொறுமையோடு ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனப்பான்பு மிகவும் பெண்கள் இருப்பார்கள் அப்போ அவர்கள் செய்வார்கள் இப்படியான அதிகமான வேலைகள் செய்வார்கள் என்பதை மையமாகவே இத்தனை செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது ஆனால் இப்படியான விடயங்கள் ஆண்களும் என்ன செய்வார் செய்வார்களா இல்லையா செய்வார்கள் அதே போன்று சில ஆண்களை பார்த்தீங்கன்னா என்ன செய்வார்கள் தாடிய வலிக்கிறவரு வளமைய என்ன செய்வாரு தாடிய வலிப்பாரு ஆனா கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா தாடி என்ன செஞ்சிருக்கும் அப்படியே வளர்ந்து போயிருக்கும் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாரு கவலை தாடி வலிக்கல என்னையாம் கவலைக்கு தாடி வளர்த்தாராம் கவலைக்கு என்ன செய்யறது இந்த தாடிய வலிப்பது என்பது தாடியை வந்து வளர்ப்பது என்பது என்னது இதுவும் வந்து சேர்ந்தது அவர் அவர் எதுக்கோ வளர்த்தாரா இல்லையா அவர் நோக்கம் என்னது கவலையை வெளிக்காட்டுவதன் மூலமாக கவலையை வெளிக்காட்டுவதற்காக வேண்டித்தான் அவர் வளர்த்திருக்கிறார் அதனால் இது என்னது இது வந்து இருக்கிறது அப்ப இதுவும் எதில் சேரக்கூடியது எதில் சேரக்கூடியது தலைவிரி கோலமாக இருக்கின்ற அந்த தலைப்புக்கு கீழால் வரக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது அதே போன்று ஒருவர் மரணித்து விட்டால் ஒருவர் மரணித்து விட்டால் அந்த மரண செய்திகளை இல்லையா அந்த மரண செய்திகளை வந்து எப்படி அறிவிக்க வேண்டும் ஒருவர் மரணித்து விட்டார் என்ற ஒரு செய்தியை மாத்திரம்தான் இன்னார் மரணித்து விட்டார் என்ற என்ற விதத்தில் தான் அந்த மரண செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் இவர்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டால் இந்த மஸ்ஜிதுகளில் எனது மனாராக்களில் இருந்து மரண செய்தியை அறிவிப்பது இது வந்து என்னது இது வந்து ரசூல் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் தடுத்த அந்த நாய் இருக்குதா இல்லையா ஜாகிலியா காலத்தில் ஒருவர் மரணித்து விட்டால் அவர்கள் அந்த மரண செய்தியை ஒரு விதத்தில் நாய் தடுக்கப்பட்ட ஒரு விதத்தில் அவர்கள் சொல்வார்கள் எப்படி சொல்வார்கள் என்று கேட்டால் ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் என்ன செய்வார்கள் அங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டுக்கு முன்னால் போய் நின்று கொண்டு அந்த மரண செய்தியை சத்தமிட்டு அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்றெல்லாம் சொல்லி அந்த மரண செய்தியை சொல்வார்கள் அப்ப இது இதுவும் அதில் சேர்ந்ததுதான் என்று யார் சொல்லுகிறார்கள் ஷேக் அல்பானி அவர்கள் கூறுகிறார்கள் கூறிவிட்டு இதற்கு ஆதாரமாக சொல்கிறார்கள் ஹுதைஃபத் பின் யமான் ரொதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த செய்தியை அவர்கள் கூறுகிறார்கள் அவருடைய குடும்பத்தில் யாராவது மரணித்து விட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள் நீங்கள் இந்த மரண செய்தியை யாருக்கும் அறிவித்து விட வேண்டாம் இந்த அறிவித்தல் செய்கிற வேலை வைத்துக் கொள்ள வேண்டாம் ஏனென்று கேட்டால் நான் அது ஜாஹிலியா காலத்தில் ரசூல் சல்லாஹூ செல்லம் அவர்கள் தடுத்த அந்த அறிவித்தல் இருக்குதா இல்லையா அதாகி என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் நான் ரசல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் சொன்னதை நான் செவியுட்டேன் ரசூல் செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் இந்த எது இந்த நாய் இந்த அறிவித்தலை மரண செய்தியை அறிவித்தலை ரசூல் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்ற செய்தியை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப் அப்போ அகாமுல் ஜனாயிஸில் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு நாங்கள் என்ன கொள்வோம் இந்த வகுப்பை நாங்கள் முடித்துக்கொள்வோம் அல்லா அடுத்த வகுப்பில் இதனுடைய தொடரை இன்ஷா அல்லா நாங்கள் பார்க்கலாம்